அந்த எஸ்கே ஜோன்ல இருந்து அவர் கம்ஃபர்ட்டா இருக்கிற ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வந்து படம் பண்ணணும்ன்றதான் என் ஐடியாவா இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்து பாப்பலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன். ரெண்டு ஐடியால வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பாயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பாரு, சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு நம்ம வருவார் நினச்சோம். ஏன் நான் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதெல்லாம் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் நான் அவர் கூட போனால் நானும் வர மாட்டேன். இல்லை கேட்டேன் நான், ஏன் நீங்கள் வரீங்க வாங்க அப்படின்னு. நான் வருவேன் படம் வரேன் பரவாயில்லையா. சரி ஓகே நீ அங்கே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு நம்ம பையனுக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ எப்படி ப்ரோமோல இருக்க மாதிரியே லைஃப்ல நீங்க எல்லாத்துலயுமே ஜாலியா இருக்கிற ஒரு பர்சனா தான் நம்ம இவரை பாக்குறோம். ஆனா ஃபீல் ஆச்சு என்ன ஃபர்ஸ்ட் ஷாட் எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கு அப்புறம், சே இவ்வளவு நாள் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோம் தம்பி அண்ணா அப்படின்ற உறவுல இருந்திருக்கோம், நம்ம நீ ஆக்சன் தம்பி நடிக்கிறாரு அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசுல இல்ல அப்படின்லாம் ஃபீல் ஆகல. பட் ரெகுலரா அது கரெக்டா வரணும்ன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது எப்படின்றது தெரியல. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எஸ்கேவை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ இதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கே ப்ரொடியூசராக இருக்கிறதுனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. டெம்பரேச்சர் கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி அப்படியே ஏதாவது கேள்வி கேட்டேன் என்னப்பா நீ எப்படி கேட்குறியா எமோஷனல் ஆக்க அங்கே வச்சுட்டேன் நான். அதனால எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம் இல்லை இல்லை சி ரெகுலராக இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல அதெல்லாம் மைல் தான் எடுத்தேன். பட் உங்க ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் எப்படிங்களா இல்லை மைல் தான் கேட்குறப்பல. ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறைக்கிறாப்புல பற்றி ஸோ என்ன சொல்லுங்கள். ஸோ நிறைய உங்கள் டீம் மெம்பர்ஸ் பற்றி எல்லோரும் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக்கு சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஒரு மயிலாக 2-3 மாதத்துக்கு தான் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். இதை பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட் வைக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட்டு சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்தேனே அப்படியே கேட்டு கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி 2-3 நாள் போகணும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் இப்படி அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். எப்பா இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாரு தெரியல. இதே இப்படி இது அப்படி பண்ணிக்கலாமே இப்படி அப்பா இப்படியாவது பண்ண முடிஞ்சிட ஷூட்டிங்கு ப்ரொடியூசர் வேற உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுப்பாரு கேமராவில். ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு வச்சுட்டு உள்ள பசங்க. பட் என்னன்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல். நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ரா அதை வெட்டி தூக்கலானே உட்காந்துருப்போம். இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு 2 சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா தம்பி இது மாதிரி 2 சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே நம்ம பண்ணலையே நீ பண்ணியா அப்படின்னு இல்லை அதுதான் சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன் நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்லி
அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான். நம்ம நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாவது அது ஏதாவது பண்ணிடணும் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி ஃபஸ்ட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல் ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது, எங்கே போகுது எங்கே அவுட் வருது, வெறும் ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல், அதனால் நான் வந்து பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண், கிரண் அண்ட் பல்லவி, பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் என்னை நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சொன்னான். ஏதோ பக்கத்து இல்லை. ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட்புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக அந்த அவுட்புட் எடுக்க முடிஞ்சது. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்து ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினா அவரே வாய் விட்டு கேட்டான், எஸ்கே ப்ரொடக்ஷன் என்ன தாராளமாக பண்ணலாமே, இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு, இல்லை நீங்கள் பண்ணணும் அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும், எஸ்கேயில் தான் பண்ணுவேன் நிறைய பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு, ஒன்று நம்மளை இப்படி நிற்க வச்சுருக்கான், ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்னைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ இன்னொரு சைடு ப்ரொடியூசர் இன்னொரு சைடு ஃப்ரெண்டு எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவானா, ஹீரோவை பதில் சொல்லுவாரா, இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா, இந்த குழப்பம். ஆமாம் லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல அதை வச்சுருக்கேன், இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலம், ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி பேசலான்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி பே, இது மூணுமே கலந்து எப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடும் அதை. ஓகே இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து, ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜேஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டர் கொண்டு வரது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கேஜேஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும், ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ரெடின்னு சொன்னால் அவங்கள பற்றி சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன், ஏன்னா இது கரெக்டாக தானே தெரியல இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெடின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு வாப்பில் அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்து என்ன அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆ ஓகேவா ஓகேவா ஓகேவா, யோ ஓகே ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறது, எனக்கே இப்போ அது ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சோம், எனக்கு மேக்ஸிமம் அது 1 டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா இதான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின் சமயத்தெல்லாம் மாற்றி தான் ஒரு ஃபோட்டோ தான் சான்ஸ்னு, யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருளாம் தெரியுமோ எல்லாரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும் மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. இஸ்கே அந்த மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எழுந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னா
தம்பி இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க நீங்க இவங்க யாரு என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்னா கால் பண்ணாரு இந்த மாதிரி ஹைதராபாத்ல இருக்காங்க இமிடியேட்டா மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்தாங்க போட்டோ பார்த்து கணக்கு ஏன்னா இப்போ போட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க ஸோ அவங்க கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்க கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கு கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஸோ நான் அன்னைக்கே டே ஒன்னே டிசைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஃபோன் பண்ணி சொன்னால் இல்லை கரெக்டாக இருப்பாங்க அவங்க இங்கேயே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பட் இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஆவரேஜா ஸ்கோப் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயின சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது அதனால அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்கு அதுல அவங்களும் ஒரு ஆளு ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிஸியில வேற ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அது இப்போ தான் சொல்றேன் உங்ககிட்ட இந்த ஐடியாவை எனக்கு வில்லனாக ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமா ஒரு கொடூரமா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிடுறேன் ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றேன் மத அவ்வளோ ஸ்வீட்டா பயங்கர ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை இவர் என்ன எனக்கு பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்ல வராரு உட்காந்து பேசுறதா ரெண்டு பேரும் நல்லது சேர் போட்டு உட்காந்து பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவரா ரொம்ப ஸ்வீட்டா இருக்காரு இது எப்படி பண்ண போகணும் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது இவர் ஓகே ஒர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்க்ரீன்ல நான் அவர் எப்போ என்ன நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பயங்கரமா இருக்காரு ஆளு அதுக்கப்புறம் நீங்க யாருங்க என்னதாங்க உங்களோட நிஜமான இதுன்னா நான் ஒரு ரக்பி பிளேயர் ரக்பி பிளேயரா அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும் ஸோ எவ்ரி டைம் அவர் ஷாட்ல வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இளவரச சாரும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் யோகி பாபு சொன்னா நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல்லுவோம் அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியா போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் போட்டி போதும் நிறுத்திக்கலாம் இதுல இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு ஸோ இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு நானும் அவங்க ஏதாவது ஒன்று சப்போஸ் நல்லா சொன்னா அதை நம்ம வச்சுக்கலாம் இல்ல வேணாம்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடினா ரொம்ப சொல்வாரு இது நீ எல்லாமே நான் பண்ற மொத்த டைரக்ஷனுமே தப்பு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பட் பரவாயில்ல ரெடி மன்னிச்சிருங்க அது மட்டும் அதை விட்டுருங்க நீ சொல்றது எல்லாமே தப்புனா அது அப்படி போயிட்டு இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் தீபா அவங்களும் அதே மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி அவங்க கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணனா அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க அதை என்ன ஒண்ணு ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க அதை ஃபுல்லா சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் தான் தம்பி சாரி ஷார்ட்ல கொடுத்தாவ ஷார்ட்ல கொடுத்தா ஷார்ட் கொடுத்தோட திருப்பி கொடுக்கணும் இல்லம்மா அது கொடுக்காம இப்படி இருந்தா எப்படி அந்த மாதிரி இருக்கு பட் அவங்களும் அதை வெறும் இது எடுத்துக்க மாட்டாங்க சாப்பிட்டு தான் வருவாங்க அவங்க அர்ச்சனாக்கு தெரியும் ஒரு சீன்ல வந்து ஃபுல்லா இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம் கொடுத்து அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க ஷார்ட் முடிஞ்சேன் நான் கட் ஆயிடுச்சு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த ஷார்ட் திரும்பி பார்க்குறேன் அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளமாயிடுச்சு அப்படின்னா ஐயா தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க ஓ அவங்க வாங்க மறந்ததுனால அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக எது என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி நாங்கள் அவர் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான் ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்து சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு போது நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுறதுக்கு மாதிரி அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு என்ன பண்ணதில்ல இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தியேட்டரில் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர் அவரை வந்து இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அந்த அனிருத் வந்து எப்படின்னா அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அந்த பேரலாக அனிருத்தை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன் இது அவர் தான் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன் அவர் என்னென்னா கதையை கேட்க மாட்டார் கதை கேட்டால் இப்போ 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு கதையே சொல்லலை இன்னும் அதுக்குமே நல்லா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்
படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடிச்ச உடனே அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். எனக்கு கொல்லமாவும் அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜெனியூனா ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அனுப்ப மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாரு. கொல்லமாவுக்கும் சொன்னாரு எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டா வேற ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளவு அளவு புரியும்ன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்றதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். பிளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்ல வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன். பட் இது எல்லாமே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும், இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்பவுமே தேங்க்ஸ். இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பானு தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜெனியூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்கு அவனு தான் போய் அப்படி கேட்க முடியும். அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதும்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு. அந்த மாதிரி நம்மளை போதும் போதே நம்ம படம் தானே அப்படின்னு சொல்லி என்னடா கை தட்டி முடிகிறாங்க யாரோ. அதான் ஸோ அந்த அனுபவத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கே எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்காரு இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ இந்த ஜோனில் இருக்காரு. ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி. நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம், இது பண்ணுறோம், வேறு மாதிரி இருக்கும், இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது, டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கேன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு. உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதியிருக்கும், அவரையும் கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து. அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவங்க என்ன பண்ணுறாங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட் ட்ரஸ்ட் பண்ணது, எம்எல்ஏ இருந்த ட்ரஸ்ட்டு. ஸோ என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு என்ன சொல்லி இட்ஸ் அ கமர்ஷியல் திங், அதுக்குள்ளே நிறைய மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் அக்டோபர் 9th தியேட்டரில் வருது. தியேட்டருக்கு எல்லாம் வந்து இந்த படம் பாருங்கள். ட்ரெய்லரில் வந்து காமெடி அவ்வளோ வந்து பிளேஸ் பண்ண முடியல, ஏன்னா அது எல்லாமே சிச்சுவேஷனலாக இருக்கும். ஸோ ஒரு கதையை சொல்லி கேரக்டர் சொல்லி சிச்சுவேஷன் சொன்னால் தான் அந்த காமெடி வந்து எல்லோரும் கன்வே ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் எங்களால் வைக்க முடியல. பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக இருக்கும். தியேட்டருக்கு வாங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிகாஷன்ஸோடு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்டையர் கேஜேஆர் அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் இந்த படம் இப்போ தியேட்டரில் கொண்டு வரதுக்கும். தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ், லவ்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் நம்ம மீட் பண்ணுறோம், ரெண்டு வாரத்தை பேசிட்டு படம் வருது அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ இன்ட்ராக்டிவ், இவ்வளோ ஜாலியாக அதை கொண்டு போனதுக்கு இந்த என்டையர் டீம்ன்றதோட இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எப்படி ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்ததோ, இந்த ப்ரெஸ் மீட்டை ரொம்ப ஹாப்பியாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தியேட்டர்லேயும் செம்ம ஹாப்பியாக பார்ப்போம்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. ஸோ 9th கண்டிப்பாக ஒரே ஒரு தேங்க்ஸ் என்ன சொல்லுங்கள், எஸ்கே ப்ரொடக்ஷனில் சங்கர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம், டிஜிட்டல் ப்ரொமோஷன் ராகுல், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் டே நைட்டாக அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து ஸ்டார்டிங் டே 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எண்டு ஃபுல்லாகவே இனிமே ஒர்க் பண்ண முடியுமா தெரியல, இப்போ ஃபயராக போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, லிஃப்டாகி போயிட்டுருக்கு. ஆ ஆமாம் ஆமாம், லிஃப்டில் போகிறாரு நம்ம எதுக்கு. அந்த மாதிரி தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.